வெல்கம் டு தங்கம் சேவிங்ஸ் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த சண்டே ஸ்பெஷலாக பார்க்க போகிறது சோழி ஸ்கேட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆஷ் கலர் சோழி ஸ்கேட்டுக்குள்ள பீஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சாட்டின் துணி வந்து 3 மீட்டர் எடுத்துருக்கு. லைனிங் துணி 3 மீட்டர். அடுத்ததாக அந்த டிசைனிங் துணி வந்து கொஞ்சம் ஷைனிங்கோடு இருக்குது. அதில் வந்து டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சில்வர் கலர் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கு. அந்த கிளாத் வந்து தான் மெயின் கிளாத்து. அந்த மெயின் கிளாத்தும் நம்ம 3 மீட்டர் எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த 3 பீஸையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த சோழி ஸ்கேட் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கேட் வந்து எப்படி கட் பண்ணுறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கேட்டோட இந்த சோழிக்குள்ள ஸ்கேட்டுக்கு நீளம் வந்து மொத்தம் 42 இன்ச். அதுக்கு நம்ம வந்து இப்போ 10 இன்ச் வந்து நம்ம கூடை எடுக்கணும். 42 + 10 இன்ச் வந்து நம்ம மேலே எடுத்துருக்கோம். இந்த 10 இன்ச்சில் தான் நம்ம வந்து அந்த சென்டரில் இருந்து 10 இன்ச் அந்த முக்கோண வடிவில் நம்ம இப்போ க்ராஸில் மடக்கி வச்சுருக்கோம். இந்த சோழி வந்து க்ராஸில் தான் நம்ம வந்து ரவுண்டு கட்டிங்கில் அம்பர்லா கட்டிங்கில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஒரே பீஸில் இந்த 10 இன்ச்சு வந்து எப்படி அளவு வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மொத்தம் நமக்கு தேவை 52 இன்ச்சு. இந்த பீஸை வந்து இப்போ 4 நம்ம மடக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மடிப்பு பகுதியில் 1 10 இன்ச்சு எடுக்கணும். அடுத்ததாக அந்த முக்கோண பகுதியிலேருந்து சென்ட்ரலில் 1 10 இன்ச்சு. அடுத்ததாக அந்த வெட்டு பகுதியில் 1 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக அந்த வெட்டு பகுதியிலையும் அந்த போல்டிங் பகுதியிலையும் இருக்க 10 இன்ச்சை வந்து ஒரு லைன் போட்டு நம்ம க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கிடலாம். அடுத்ததாக அந்த 2 ஜாயிண்ட்டுக்கு நம்ம கோடு போட்டிருக்கிற அந்த 2 பகுதிகளுக்கும் சென்டரில் வந்து இது 8 இன்ச்சு வருது இந்த கேப்பு. இந்த 8 இன்ச்சுக்கு சென்டரில் 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த முக்கோண பகுதியிலேருந்து 10 இன்ச்சு வச்சு நம்ம வந்து வளைச்சி வரையணும் ரவுண்டாக. 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக அந்த முக்கோண சென்டருக்கு நம்ம ஒரு 10 இன்ச்சு வந்து நம்ம அளவு வச்சிடணும். அந்த 10 இன்ச்சிலேருந்து இந்த ரவுண்டாக நம்ம வரைஞ்சால் போதும், மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், ஆஃப் ரவுண்டு மாடல் இதில் வந்திருக்கு. இதுதான் நமக்கு இடுப்பு பகுதியை நம்ம இடுப்பில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி. ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். நாற்பத்தி 42 இன்ச்சில் 10 இன்ச்சு வந்து நம்ம அங்கே கட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எங்கள் தங்கம் சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 10 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த 10 இன்ச்சு. இந்த ஸ்கேட்டோட உயரம் வந்து 42 இன்ச்சு + 10 இன்ச்சு வச்சு நம்ம 52 இன்ச்சு எடுத்துருக்கோம். இப்போ மேலே உள்ள இடுப்பு பகுதி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கேட்டோட இந்த சோழி ஸ்கேட்டோட அடி சுற்றளவு வந்து நம்ம வந்து அதுக்கு அளவு கிடையாது. எவ்வளோ நம்ம ஒவ்வொரு வீதி உண்ண துணி எவ்வளோ சுற்றளவுக்கு உண்ண துணி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ப அந்த அடிப்பகுதி வந்து அந்த எட்ஜு வந்து சுற்றளவு கூடுதலாக வரும். பாருங்கள், இந்த மேல் பகுதியிலேருந்து நம்ம டேப் வச்சு நமக்கு தேவையான அளவு 42 இன்ச்சு, 40 இன்ச்சு உயரம், 2 இன்ச்சு வந்து தையல் தும்பு மடக்கி தைக்கிறதுக்காக
இந்த 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து இடுப்பு பகுதிக்கு நம்ம வந்து பட்டி வந்து பொருத்துவோம், ஜாயின் பண்ணுவோம். அதனால் மொத்த உயரம் வந்து இந்த ஸ்கேட்டுக்கு வந்து 42 இன்ச்சு. பாருங்கள், அந்த முக்கு துணியை வந்து நம்ம இப்போ வந்து பின் பண்ணிக்கிடலாம். இது வந்து கிராஸில் வர்றதுனால கொஞ்சம் விலகி போகிறது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த முக்கில் வந்து ஒரு பின் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இது வந்து நம்ம மடக்கும்போது 8 மடக்கு அந்த துணி வந்துடும், 4 மடக்கு மடக்கும்போது. பாருங்கள், இதெல்லாம் கரெக்ட் அளவாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடணும். இந்த ஸ்கேட்டுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு 32 இன்ச்சு. அந்த அளவு தான் நம்ம வந்து 8 இன்ச்சுக்கு நம்ம மேலே மார்க் பண்ணி சென்டரில் 4 இன்ச்சு மார்க் பண்ணோம். பாருங்கள், இந்த அளவை வந்து கரெக்டாக நம்ம எடுத்து விட்டுக்கிடணும். எடுக்காமல் நம்ம கட் பண்ணணும்னா கொஞ்சம் கட்டையும் நெட்டையுமாக வரும். அதனால் கரெக்டாக நம்ம அளவு வச்சு 42 இன்ச்சு அளவு வச்சு நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிடலாம். மேல் பகுதி ஆஃப் ரவுண்டு வந்திருக்கிறதுனால அடிப்பகுதியை நமக்கு வந்து அந்த ஸ்கேட்டோட எட்ஜும் நமக்கு ரவுண்டாக வரணும். நேரை வந்து ஒரு நாளாக நம்ம கட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் மேலே அந்த இடுப்பு பகுதியில் வந்து நம்ம 3 அளவு வச்சுருக்கோம். ஒரு நேர்கோடு போட்டு அதுக்கு சென்டரில் நம்ம 10 இன்ச்சு வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் ஆஃப் ரவுண்டில் வரும். பாருங்கள், இந்த பீஸை வந்து நம்ம அளவு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிங்கிளாக மடக்கி மடக்கி கரெக்ட் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த டேபிள் வந்து கொஞ்சம் நீளம் கூடுதலானால் அகலம் வந்து சுற்றளவு வந்து கொஞ்சம் குறவு. அதனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த துணியை வந்து கொஞ்சம் ரோல் மாதிரி நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கிடலாம். சுற்றி எடுத்து ஒரு பின் குத்துனா அதே அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து மேல் பகுதியிலேருந்து 42 இன்ச்சு அளவு வந்து நம்ம அளவு வைக்கிறோம். அளவு வச்சு இதை வந்து கட் பண்ணணும். இந்த இடுப்பு பகுதி நம்ம வந்து கட் பண்ணியிருக்க பகுதியிலேருந்து இந்த ஸ்கேட்டோட எட்ஜு வர 42 இன்ச்சு அளவு வைக்கணும். பாருங்கள், நம்ம அளவு குறித்து வச்சுருக்கிறதுலேருந்து ஏற்கனவே பின் போட்டிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப விலகாது. அதை வந்து நேராக நம்ம இப்போ மடித்து எடுத்தாச்சு. இதுவரைக்கும் எங்கள் தங்கம் சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணாமல் ஃபுல்லுமே பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ மேலே அந்த இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம வந்து அடிப்பகுதி அந்த எட்ஜில் வந்து 42 அளவு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இது பார்க்கும்போதே இந்த ரவுண்டு டிசைன் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. போல்ட் பகுதியில் 42, சென்டர் பகுதியில் 42, வெட்டு பகுதியில் வந்து 42. ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து அளவுக்கு தப்பாக வச்சாலும் கரெக்டாக வராது. அந்த ஸ்கேட் வந்து கட்டை நிட்டயமாக வரும். அதனால் நம்ம கரெக்ட் அளவு தான் எந்த துணி கட் பண்ணும்போதும் நம்ம வந்து வச்சு கட் பண்ணணும். இந்த மெயின் பீஸ் துணி வந்து நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த சாட்டின் துணி வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சாட்டின் துணியும் இதே அளவு தான், 3 மீட்டரில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த மெயின் பீஸ் துணியை மேலே போட்டு நம்ம கட் பண்ணிடலாம்.
பாருங்கள், முந்தைய மாதிரியே இதுக்கு முந்தி கட் பண்ண அந்த மெயின் பீஸ் துணியை மாதிரியே இதுவும் ரோலாக நம்ம கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஏற்கனவே அந்த மெயின் பீஸ் வந்து பின் குத்திருக்கிறதுனால அது வந்து விலகி போகாமல் இருக்குது. அதே அளவை நம்ம இப்போ மேல் பகுதியில் அந்த வெல்வெட் துணிக்கு மேலே வச்சு, சாட்டின் துணிக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிட்டால் போதும். நம்ம அந்த சாட்டின் துணி வந்து கொஞ்சம் இதை விடவும் ஒரு இன்ச் வந்து குறைவாக கட் பண்ணணும். ஏன்னா அது உள்பகுதியில் இருக்கிறதுனால இந்த மெயின் பீஸை விடவும் நீளம் வந்து கூடுதல் வந்துடக்கூடாது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து உள்பகுதியில் ஒரு இன்ச் குறைச்சி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மெயின் பீஸ் 42 இன்ச் எடுத்தால் நம்ம வந்து இந்த சாட்டின் வந்து 41 இன்ச் தான் நம்ம வந்து எடுக்கணும். இந்த 41 இன்ச் எடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரெண்டு பீஸுமே இப்போ மெயின் பீஸும் வெல்வெட்டு இந்த சாட்டின் பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சாட்டின் பீஸ் வந்து மெயின் பீஸை விடவும் ஒரு இன்ச்சு குறைவாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த கட் பண்ண துணி எவ்வளோ வீதி கூடுதலாட்ட அந்த சுற்றளவு பாருங்கள், ரொம்ப ரவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ரவுண்ட் கட்டிங்கில் பண்ணினதுனால இது வந்து அளவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து இடுப்பு பகுதி, அந்த இறக்கத்தோட அந்த ஸ்கேட்டோட எட்ஜி வந்து எவ்வளவு சுற்றளவு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இடுப்பு பகுதி வந்து நமக்கு மொத்தமே 32 இன்ச்சு தான் நமக்கு தேவை இருக்குது. அதுக்கு தான் நம்ம இந்த 8 இன்ச் அளவு வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். 8 இன்ச் வச்சு 4 மடக்குதுனால 32 இன்ச் வரும். இந்த துணியை வந்து நிமித்து எடுக்கும்போது இந்த துணிக்கோட வெயிட்டில் கொஞ்சம் கிராஸ் கிராஸாக பாருங்கள், இந்த டிசைன் மாதிரி அது இழுத்து கொடுக்கும் நம்ம கிராஸில் கட் பண்ணதுனால. அதனால தான் நம்ம எவ்வளோ இடுப்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு தான் நம்ம வந்து இடுப்பு வந்து இப்போ கட் பண்ணியிருக்கோம். இவ்வளவுக்கு இந்த ஃப்ரில் மாடல் நமக்கு ஃப்ரில் இல்லாமலே நம்ம கிராசிங்கில் கட் பண்ணதுனால இந்த துணி வந்து எவ்வளோ சுற்றளவோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த சில்க் துணிக்க மேலே, இந்த சாட்டின் சில்க் துணிக்க மேலே அந்த மெயின் பீஸ் துணியும் போட்டாச்சு. இது ரெண்டையும் சேர்த்து இதுக்கும் உள்பகுதியில் என்ன வந்து லைனிங்கும் நம்ம 3 மீட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ரவுண்ட் கட்டிங்கில் போட முடியாது, கொஞ்சம் ஸ்கேட் வந்து கட் பண்ணுற மாதிரி 3 பீஸ் ஒவ்வொரு மீட்டர் வச்சு 3 பீஸாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி தையல் போட்டு ஜாயின் பண்ணி தான் அந்த பீஸ் கூட வச்சு நம்ம தைக்கணும். இதே மாதிரி ரவுண்ட் கட்டிங் அந்த 3 மீட்டரில் வராது. ஏன்னா 36 இன்ச் துணி தான் அந்த துணி, இது வந்து கூடுதல் அளவு துணி. இந்த லைனிங் வந்து 36 இன்ச் துணி தான் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே நம்ம மடக்கி இந்த சோலி ஸ்கேட் வந்து தைக்கிறதுக்கு நம்ம இப்போ ஃபுல்லுமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஸ்கேட்டோட இடுப்பு பகுதி வந்து நம்ம கட் பண்ணணும். 2 இன்ச்சு நமக்கு வரணும். அப்போ 4 இன்ச்சு உயரம் வச்சு நம்ம அந்த ஸ்கேட்டுக்கு இடுப்பு பகுதியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிடும். இதுவரைக்கும் எங்கள் தங்கம் சேவிங்ஸுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தந்துக்கொண்டே இருங்க எங்கள் சேனலுக்கு, தங்கம் சேவிங்ஸ் சேனலுக்கு. பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே இந்த ஜோலி ஸ்கேட் வந்து நம்ம தைக்கிறதுக்கு கட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக இருக்கும். இது தைச்சு நம்ம போடும்போது ரொம்ப பஃபாக இந்த லைனிங் துணி வைக்கி நம்ம தைக்க போகிறோம். பக்ரான் வச்சும் இதுக்கு தைக்கலாம்.
பக்ரான் வைக்கும்போது இதே விடவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுவரைக்கும் எங்கள் தங்கம் சீன்ஸ் சேனலை பார்த்து அனைவருக்கும் நன்றி.